சகோதரர் கமர்தீன் அவர்களே, அத்தோடு இந்த மேடையிலே விட்டிருக்கின்ற சகல உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்களே, மேடைக்கு முன்னால் விட்டிருக்கின்ற பிரமுகர்களே, சகோதரர்களே, 12 மணியை நெருங்கிய போதிலும் கூட இன்னும் எமது உரைக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, விசேஷமாக நேற்று முந்தினால் இந்த மேடையிலே காக்காவின் தலைவருக்கு மாலை போட்டாலும் இன்னும் நமது அணியிலேயே இருந்து கொண்டிருக்கின்ற சகோதரர் இஷா மரைக்கார் அவர்களே, இன்று இந்த தேர்தல் மேடையிலே நிறைய விஷயங்களை பேச வேண்டும் என்று 2 மணித்தியாலத்துக்காவது பேச வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் கூட, எண்ணி இந்த மேடையை அமைத்தாலும் கூட, இன்று 15, 20, 30 நிமிடங்களாவது பேச முடியுமா என்ற தெரியாத நேரத்திலே இந்த மேடையில் எழுந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பரவாயில்லை, இன்னும் மேடைகளை, இன்னும் தேர்தல் களங்களை புத்தளம் நகரம் காண இருக்கிறது. அப்போது நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எங்களது வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களது மனக்கிடைக்கைகளை, தமது அனுபவங்களை, தமது செயற்பாடுகளை விவரிக்க வேண்டும் என்று போட்டா போட்டி போட்டுக்கொண்டு இங்கு தங்களது கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஒவ்வொருவரின் வாதங்களிலும் நீங்களும் நானும் எதிர்பார்க்காத பல கருத்துக்கள் துணித்ததை நாங்கள் கண்டோம். இங்கு பேசிய சகோதரர்கள் அத்தனை பேருமே தங்களது அரசியல் அனுபவங்களை வைத்து அரசியலின் புத்தளத்து, அரசியலின் எதிர்காலம் என்ன என்பதை கணித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் வேறு எந்த மேடையிலும் காண முடியாது. அரசியலுக்கு புதிதாக இழுத்து வந்தவர்களும், அரசியலுக்கு அறிமுகமாகாதவர்களும், ஏதாவது பதவியை அடைந்து கொள்ளலாமா என்று கணக்கு போடுபவர்களும் என்று வேறு மேடைகளிலே கிடைக்குட்டிகள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் மேறுகின்ற போது 13 வருடகால அரசியல், 15 வருடகால அரசியல், என்னை பொறுத்தளவிலே 97 வரை சுமார் 26 வருடகால அரசியல் என்று அரசியலிலே பல விஷயங்களை அறிந்தவர்களெல்லாம் சொல்லுகின்ற தமது அனுபவங்களினோடு, எமது அனுபவங்களினோடு நாங்கள் பல விஷயங்களை முன்வைக்கின்ற போது அது அனுபவத்தின் எதிரொலியாக அந்த புத்தளம் பிரதேசமும், புத்தளம் தொகுதியும், நமது பிரதேசமும், நமது மண்ணும், நமது சமூகமும் எவ்வாறு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நாங்கள் போட்டு வைத்திருக்கின்ற கணக்கு, நாங்களுடைய அனுபவங்களினூடாக கண்ட கணக்கு என்பவை இங்கு சொல்லப்படுகின்ற போது, புதிய புதிய கடைக்குட்டிகளை போட்டுக்கொண்டு இந்த நாட்டிலே வங்குரோத்து நிலை அடைந்து போயிருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் வந்து இந்த மேடையிலே புத்தளத்துக்கு என்ன செய்வோம் என்று எதையுமே சொல்லாமல் தமது உணர்வுகளை கொட்டி மீண்டும் மீண்டும் புத்தளத்து முஸ்லீம்களை உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி மடையர்களாக்குவதற்கு முயற்சிக்கின்ற ஒரு நடைமுறையை, ஒரு முயற்சியை கடந்த 2 மேடைகளிலே நாங்கள் கண்டோம், நாங்கள் கேட்டோம். இது மீண்டும் மீண்டும் புத்தளத்திலே ஒரு சமூகம் இருக்கிறது, அது முஸ்லீம் சமூகம் இருக்கிறது, அந்த சமூகத்தின் எதிர்காலம் என்ன என்று இதுவரைக்கும் 1988 ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் பேச முடியாத ஒரு பரிகாரத்தை தர முடியாத ஒரு தலைவர் அவர். நேற்று அவரது பேச்சிலே புத்தளத்தை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அதேபோன்று 1987 ஆம் ஆண்டு நாங்கள் அப்படி செய்தோம், இப்படி செய்தோம் என்றெல்லாம் சொல்லுகின்ற போது எனக்குள்ளே சிரிப்பு வந்தது. நான் வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் அந்த கட்சியிலே இணைகின்ற போது எனது வயது 17. 1987 ஆம் ஆண்டு நான் அந்த கட்சி 86 ஆம் ஆண்டு களப்பகுதியிலே இணைந்த போதும் இந்த கட்சிக்கு தலைவர் ரவூப் ஹக்கீம் அவர்கள் வந்து சேர்ந்தது
1993 பார்க்கின்றபோது வெட்கமாகவும் இருந்தது ஆச்சரியமாகவும் இருந்தது. எங்களுடைய தலைவர் பெருந்தலைவர் அஷகி பாடுகள் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே அதை வளர்ப்பதற்காக சென்ற அத்தனை விஷயங்களையும் அவர் செய்ததாக சோதித்துக் கொண்டு 1993 வந்து பதவியிலே நாங்கள் கொடுத்த தேசிய மத்தியல் பதவியிலே வந்து பாராளுமன்றத்திலே அமர்ந்துவிட்டு பின்பு இந்த கட்சிக்கு அவரை தலைவராக்கி வந்த பெரும் கைங்கரியத்தை நாங்களும் புத்தளத்திலே இருந்து சென்ற போராளிகளும் தான் செய்தார்கள் என்பதை கூட மறந்துவிட்டு பெருந்தலைவர் அஷப் அவர்களை போன்று இந்த மேடையிலே நாடகமாடிவிட்டு செல்லுகின்ற ஒரு நிலைமை சகோதரர் ரவுப் ஹக்கீம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவாதார ஒரு சூழ்நிலைக்கு மத்தியிலே புத்தளத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாது, புத்தளத்தின் கல்வி வளர்ச்சியை பற்றி பேசாது, புத்தளத்தின் அபிவிருத்திகளை பற்றி பேசாது, புத்தளத்தின் எதிர்காலத்தை பற்றி பேசாது, புத்தளத்துக்கு வருகின்ற அச்சுறுத்தல்களை பற்றி பேசாது, புத்தளத்துக்கு இருக்கின்ற பலசேனா போன்ற இந்த காடையர்களின் எதிர்கால செயற்திட்டங்களுக்கு எவ்வாறு பதில் அளிப்பது, எவ்வாறு முகங்கொள்வது என்பதை பற்றி பேசாது. வந்தவர்கள் எல்லாம் மேடை போட்டு தங்களது புலமைகளை, தமிழ் புலமைகளை, சிங்கள புலமைகளை இங்கு பரீட்சித்து விட்டு போகிறார்களே தவிர புத்தளத்துக்காக புத்தளத்தின் பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்பார்ப்பது, எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை பற்றி ஒரு வார்த்தையேனும் ஒருவரும் செய்கிறார்கள். அசாத் சாலி வந்தார், அவருக்கு அந்த ஒரு கட்சி அன்றிலிருந்து இன்று வரை அவருக்கு ஏதாவது சொல்லி பாப்புலர் ஆக வேண்டும் என்ற ஆசை, சான்ஸ் கிடைத்தது, பாப்புலர் ஆகிறார். இங்கும் வந்தார், அவர் போட்டுடைத்து விட்டு போன விஷயங்களை பார்க்கின்ற போது தேசிய மட்டத்தின் பிரச்சனையை கொண்டு வந்து அதற்கு மீண்டும் நாங்கள் காந்த எங்களது வாக்குகளை காவு கொடுத்து மீண்டும் 1989 ஆண்டிலிருந்து இன்று வரை அனாதையாகி போயிருக்கின்ற நாம் மீண்டும் அனாதையாக வேண்டும் என்று அவர் தனது வைத்தறிச்சலை கொட்டிவிட்டு சென்றார். 1989 பாராளுமன்ற உறுப்பினையை உருவாக்கிக் கொள்ள முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த புத்தளம் சமூகம் மீண்டும் ஒரு ஆறுதலுக்காக இருக்கின்ற நமது அபிவிருத்திக்கென்று ஆறுதலுக்காகவாவது இருக்கின்ற மாகாண சபை உறுப்பினர்களை மீண்டும் இழந்துவிட்டு நாங்கள் கையாளாதவர்களாக மீண்டும் மற்றவர்களிடம் போய் காலை பிடித்து கெஞ்சி எமது அபிவிருத்திகளை, நமது எதிர்காலத்தை, நமது கல்வியை, நமது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தோரணையிலே இங்கே கொள்கைகளை பேசிவிட்டு போகிறார்கள். கொள்கை யாருக்கு இருக்கிறது? இன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சியின் கொள்கை வாழிகள் என்று சொல்லிக் கொள்ளுபவர்கள் யார் இருக்கிறார்கள்? முதலாவது பிரச்சனை, பெருந்தலைவர் அஷகி இதமைச்சம் அஷ்ரப் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சியை எங்களுக்கு விட்டுவிட்டு போகவில்லை. அவர் போகின்ற போது, அவர் மரணிக்கின்ற போது ஸ்ரீலங்கா என்ற முஸ்லிம் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற அந்த கட்சியை அழித்துவிட்டு அதை கிடப்பிலே போட்டுவிட்டு தேசிய ஐக்கிய முன்னணி என்ற அந்த புதிய கட்சியை இந்த நாட்டிலே இங்கு வந்து எங்களுக்கு பேசிவிட்டு சென்ற வடத்த எங்களுடைய நாயக்க ஹாமதுர் அவர்கள் சொன்ன விஷயம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். இனவாதிகள், இனவாதம் என்ற விஷயம், நாங்களும் நீங்களும் ஒரே கட்சியிலே இருக்கிறோம், ஒரே சமூகமாக இருக்கிறோம், இங்கு உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு பிரச்சனை என்றால் அதை தட்டி கேட்பதற்கு நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் வருவோம் என்று அவர் சொன்னது மாத்திரமல்ல, அது இனவாதிகள் வலசேனா என்ற விஷயம் இனவாதிகளுக்கும் இனவாதிகளுக்கும் உள்ள பிரச்சனை என்று அவருடைய ஆய்வை சொல்லிவிட்டு போனார். அது அப்படித்தான், சிங்கள சமூகம், சிங்கள பௌத்த மக்கள் அதை அப்படித்தான் பார்க்கிறார்கள். முஸ்லிம் காங்கிரஸ் என்ற முஸ்லிம் இனவாத கட்சிக்கும் தசாசாலி போன்ற இனவாத கட்சிக்காரர்களுக்கும் அதேபோன்று இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் இனவாத கட்சிக்காரர்களுக்கும்
சிங்கள இனவாதிகளுக்கும் பின்னங்கள பேரினவாதிகளுக்கும் இடையிலான பிரச்சனையாகவே இந்த பலசேனா பிரச்சனையை அவர்கள் பார்க்கார்களே தவிர பெரும்பான்மையான சிங்கள மக்கள் அது முஸ்லிம்களுக்கு அது பௌத்த மக்களின் உரிமை குரலாக அவர்கள் பார்க்கவில்லை ஆனால் உரிமை குரலாக அவர்கள் நிலையாட்ட பார்க்கிறார்கள். இங்கு நான் ஆரம்பத்திலே சொல்ல வந்த விஷயம் இங்கு பேசிய ஒவ்வொருவருக்குள்ளும் அனுபவம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் திட்டங்கள் இருக்கின்றன. புத்தகத்து மக்களை எவ்வாறு நாங்கள் இவர்கள் வழிநடத்தப் போகிறோம் என்பதிலே அவர்களுக்கு புலமை இருக்கிறது. அதை செய்வதற்கு தயாராக தங்களது அனுபவங்களுடன் இன்று இந்த மேடையிலே வந்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு மேடையை ஏனைய கட்சிகளிலேயே நீங்கள் காட்டி எங்களுக்கு காட்டுங்கள். இவ்வாறான ஒரு மேடையை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். இங்கு சிந்தக் அவர்கள் பேசுகின்ற போது கூட ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். எங்களுக்கு எங்களுடைய இந்திய நாட்டிலே இருக்கின்ற முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் என்பவர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை உண்மையை அவர் இங்கே சொன்னார். அது புதியதாக எனக்கு பட்ட விஷயம். எல்லோரும் வந்தவர்கள் என்று நாங்கள் வந்தோம், ஏதோ கொஞ்ச நாளைக்கு முந்தி வந்தோம் என்றுதான் நமது வரலாற்று ஆசிரியர்கள் கூட எழுதுகிறார்கள். அவர் சொன்னார், நீங்கள் யாரும் வரவில்லை, அங்கிருந்து எங்களோட வாப்பாமார்தான் வந்தார்கள், உம்மாமார் இங்கேதான் இருந்தார்கள், ஆகவே நாங்கள் யாரும் வந்தவர்கள் அல்ல, நாங்களும் இளைஞர்கள் தான் என்ற ஒரு விஷயத்தை தெளிவாக சிந்திக்க அவர்கள் எனக்கு சொல்லித் தந்தார்கள் என்று. எனவே இதிலிருந்து பல விஷயங்கள் பிடிக்கின்றன. அவர்களுடைய அனுபவங்கள், அவருடைய ஆராய்ச்சிகள். சிலர் இவர்கள் எங்களை பார்த்து படித்த சமூகம் இல்லை என்று சொல்லுகிறார்கள், படித்தவர்கள் அரசியலுக்கு வரவில்லை என்று சொல்லுகிறார்கள், பண்பான அரசியலை கொண்டு வரப்போவதாக சொல்லுகிறார்கள். கவலையாக இருக்கிறது. எத்தனை படித்தவர்களையும் எத்தனை ப்ரொஃபசர்களையும் எத்தனை லெக்சரர்களையும் எத்தனை பொலிட்டிக்கல் அரசியலிலே துறை போக பல்கலைக்கழகத்திலேயே தங்கியிருந்து கட்டு முழு எத்தனை மாணி பெற்றவர்களையும் முதுமாணி எத்தனை மாணி பெற்றவர்களையும் கொண்டு வந்து இந்த மேடைகளிலே விட்டு பாருங்கள். யாருடைய அனுபவம், யாருடைய முலை புத்தளத்தின் எதிர்காலத்தை பற்றி சரியாக பதில் சொல்கின்றது என்பதை மேடைகளிலே நாங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தகுதியான அரசியல் தலைமைத்துவங்களை நாங்கள் இந்த மேடையிலே கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பல இனங்கள் இருக்கின்றன. பலகீனங்களுக்குள்ளே போய் பல விஷயங்களை தங்களுக்கு தாங்களே தீங்குகளாக செய்து கொள்கிறார்கள். அதற்கு நானோ இங்கிருக்கின்றவர்களோ மற்றவர்களோ விதிவிதக்கல்ல. ஆனால் பொது விடயம், சமூகம், ஊர், இந்த பிரதேசத்தின் பிரச்சனைகள் நமது பிரச்சனைகள் என்று வருகின்ற போது எல்லோருக்கும் ஒரே குரலிலே ஒத்த குரலிலே ஒரே விதமாக பேசுகின்ற ஒரே விதமாக போராடுகின்ற ஒரே விதமாக எல்லா விஷயங்களையும் வென்றெடுக்கின்ற அத்தனை தகுதிகளையும் கொண்ட இளம் எங்களுடைய இளம் தலைமைகள் எமது அணியிலே வீற்றிருக்கின்ற போது இதை தவிர இன்னொரு அணியை நீங்கள் எவ்வாறு தெரிவு செய்து கொள்ளப் போகிறீர்கள், நாங்கள் எவ்வாறு இனங்கண்ண போகிறோம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவேதான் அன்புள்ள சகோதரர்களே, இன்று எழுந்த நாட்டுக்குள்ளே எழுந்திருக்கின்ற பிரச்சனை என்பது இனவாதம், மதவாதம். அந்த மதவாதத்தினோடு இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லீம் சமூகத்தை அழித்தொழிப்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு சிறு கூட்டத்தினரின் பிரச்சினை இன்று பூதாகரமாக இந்த நாட்டுக்குள்ளே வெடித்திருக்கிறது. அந்த பிரச்சினை என்பது இனவாத பிரச்சினை, அந்த பிரச்சினை என்பது மதவாத பிரச்சினை. இங்கே வந்து பேசிவிட்டு போன எங்களுடைய இந்த பிரதேசத்துக்கு தலைமை வகிக்கின்ற அந்த மதகுரு பௌத்த முதல்வர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அந்த பௌத்த மதகுருமார் அணிக்கு தலைமை வாங்குகின்ற பௌத்த மதகுரு இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற அவரது அணியிலே இருக்கின்ற எந்த பௌத்த மதகுருவும் இதுவரை பொதுவலசாதாவின் வாழ்களுக்கு அடிபணியவில்லை, பொது சேவசாதாவின் கோரிக்கைகளுக்கு அடிபணவில்லை. மாறாக இந்த புத்தளம் பிரதேசத்துக்குள்ளே எந்த வலசனாக்களையும் எந்த விதமான சேனாக்களையும் வரவிடாமல்
प्रदेश इन उदी विषयते नीय मध्य नीय बिकाना अंगे सिंगल अल अरुम எமது தலைவர் அஷ்ரப் அவர்களின் பெயரும் அந்த பஞ்சலைக்குள்ளே பொறிக்கப்பட்டிருக்கிறது. எல்லை காவலாக இருக்கின்ற கொபேகடுவ பஞ்சலை என்று சொல்லுகின்ற பாலாதிக்கு ரயில்வே கிரோசுக்கு பக்கத்தில் இருக்கின்ற பஞ்சலைக்கு ஒரு புதிய ஆமதுர் வந்தால் அவரது கண்ணிலே படுவது அஷ்ரஹி எம்எச்எம் அஷ்ரப் அவர்களுடைய பெயரும் எனது பெயரும். இந்த குட்செட் ரோட்டிலே இருக்கின்ற பஞ்சலைக்கு ஒரு புதிய ஆமதுர் வந்தால் என்ன, குருநாகல் பாதையிலே இருக்கின்ற பஞ்சலைக்கு போனால் என்ன, எல்லா இடங்களிலும் ஒரு ஒரு இனவாதத்தோடு கூட யார் வந்தாலும் அங்கே போய் அவர்கள் தரிசிப்பது எங்களது பெயர்களை. அது ஒரு அரசியல் சாணுக்கியத்தின் கதை. அந்த கதை 1999 ஆண்டுகளிலே எழுதப்பட்ட கதை. அதுதான் அது இந்த இனவாதத்தை போக்குவதற்கு பலசீனாக்கள் அந்த பஞ்சலைக்கு வருகின்ற போது எங்களுடைய இங்கே இருக்கின்ற பொறுப்பா இருக்கின்ற எங்களுடைய மதகுருக்கள் அவர்களை அழைத்து சென்று காட்டுவது இந்த பெயர்களை. இதை காட்டிவிட்டு இங்கா நீங்கள் இந்த பிரச்சனையை தோற்றுவிக்க வருவீர்கள், மரியாதையாக இந்த இடத்திலிருந்து வெளியேறுங்கள் என்று பலசீனாக்களை உரைத்தி அடிக்கின்ற வரலாற்றை இந்த பிரதேசங்களிலே எங்களுடைய பௌத்த மதகுருமார் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் எத்தனை வேலைகளை செய்கின்றார்கள் என்பதை விண்ணேரத்திலே மாலையிலே எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற வரலாறு புத்தகத்துக்கு இருக்கிறது. மதவாதம் இனவாதம் என்பது காலத்துக்கு சொந்தமானதல்ல. எல்லா காலங்களிலும் இனவாதம் வருகிறது, மதவாதம் வருகிறது. இனவாதம் மதவாதம் என்பன ஒரு கட்சிக்கு சொந்தமல்ல, அது எல்லா கட்சிகளின் ஆட்சி காலங்களிலும் அது வருகிறது போகிறது. இனவாதம் மதவாதம் இந்த பேரினவாதம் என்பது இன்று நேற்று எழும்பப்பட்டதல்ல. அது இலங்கையர் ஆண்டால் என்ன, இலங்கையை இலங்கையர் ஆண்டால் என்ன, வெள்ளைக்காரன் ஆண்டால் என்ன. தயவுசெய்து அந்த நோட்டீஸ் கொடுக்கறத நிப்பாட்டுங்க. நான் இதுக்கு முன்னும் சொன்ன கொடுக்குவான் ஆண்டு இலங்கையை யாரும் ஆண்டு விட்டு போகட்டும், யார் ஆண்டாலும் அவர் அவர்களுடைய காலங்களிலே இனவாதம் வந்திருக்கிறது. முதன்ற நிலையில் இந்த நாட்டிலே முஸ்லிம் சிங்கள கலவரம் முதலாவதாக தோற்றம் பெற்ற ஆண்டாக 1915 வரலாற்றிலே நாங்கள் படிக்கின்ற போது அது இளைஞர்கள் இந்த நாட்டை ஆண்ட ஆண்டு அல்ல, வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த போது கம்பளையிலும் கண்டியிலும் மாத்தளையிலும் ஏற்பட்ட அந்த இனக்கலவரங்கள், முஸ்லிம் சிங்கள இனக்கலவரங்கள் இந்த நாடு ஊடாகவும் பரவி முஸ்லிம் சமூகத்தை சூறையாடி அந்த வரலாறு வெள்ளைக்காரர்களின் ஆட்சியிலே நடந்தது. அப்போது மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கவில்லை, ஜேஆர் ஜயவர்தனா இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கவில்லை. இனவாதம் என்பது அது இந்த நாட்டிலே சிங்கள ஆட்சியாளர்கள் யார் இருந்தால் என்ன, இந்த நாட்டை ஆண்ட ஆங்கில ஆட்சியாளர்கள் என்றால் என்ன என்ற வித்தியாசத்தை பார்த்து இந்த நாட்டிலே வரவில்லை. இந்த நாட்டுக்குள்ளே இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த இனவாதம் மதவாதம் என்ற விஷயம் வித்தியாசமான ஒரு பாணியிலே எழுப்பப்பட்டு வருகிறது, பரப்பப்பட்டு வருகிறது. என்னை பொறுத்தளவிலே இந்த மாதம் இந்த இனவாதத்தின் பின்னணியிலே இனவாதத்தின் அடிப்படை நோக்கிலே நோக்கத்தை கொண்டு இயங்குகின்றவர்கள் யார் என்பதை பற்றி முஸ்லிம் சமூகம் இன்னும் மாறாய்ந்து பார்த்து அறிய வேண்டிய விஷயம் இருக்கிறது. இந்த நாட்டு அரசாங்கத்துக்குள்ளேயும் இந்த இனவாதத்துக்கு ஆதரவான குழுக்கள் இயங்குகின்றன, இந்த அரசாங்கத்துக்கு வெளியேயும் இதற்கு ஆதரவான குழுக்கள் இயங்குகின்றன, இந்த எதிர்கட்சிக்குள்ளேயும் இந்த பலசீனாக்களுக்கு ஆதரவான குழுக்கள் இயங்குகின்றன. உள்ளும் வெளியிலும் என்று பலசீனாக்களுக்கு எதிரான ஆதரவான குழுக்கள் இயங்குகின்றன. ஒரு பக்கத்திலே இந்த நாட்டிலே இருக்கின்ற பள்ளிவாசல்களை மகையாக வைத்து தாக்குதல் நடத்தி தொழுகையில் ஈடுபடுகின்ற போது தாக்குதல் நடத்தி அன்று
எல்டிடி காரர்கள் எவ்வாறு செயற்பட்டார்களோ அதை விடவும் மோசமாக நடந்து கொள்ளுகின்ற ஒரு பயங்கரவாதம் பௌத்த மதத்தின் பெயரால் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோன்று இந்த நாட்டுக்குள்ளே முஸ்லிம் பள்ளிகளை மாத்திரமல்ல, எங்களுடைய பள்ளிவாசல்களை மாத்திரமல்ல, பர்தானிய கூடாது என்ற தடை விதிக்க வேண்டும் என்று கூக்குரல் எழுப்புகின்ற அந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே எப்படி நடக்கிறது என்றால், இந்தியாவிலே அயோத்திக்குள்ளே போய் பாபர் மசீதை மீண்டும் கட்ட வேண்டும் என்று மீண்டும் வந்த அந்த குழுக்கள் நேற்று முந்தினால் அங்கே போய் பாய்ந்திருக்கிறார்கள். மியான்மரிலும் பர்மாவிலும் முஸ்லீம்களை கொண்டு குவிக்கின்ற, முஸ்லீம் உலமாக்களை கொண்டு குவிக்கின்ற, முஸ்லீம் புச்சிதீவிகளை கொண்டு குவிக்கின்ற, முஸ்லீம் போராட்ட அரசியல் தலைவர்களை கொண்டு குவிக்கின்ற ஒரு விஷயம் அந்த பர்மாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் இங்கே இந்த பௌத்த மதத்தின் பெயரை வைத்துக் கொண்டு இங்கே எங்களுடைய அகமது அவர்கள் குறிப்பிட்டது போன்று காவி உடை தெரியாத காவேரிகள் இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற போது அதற்கு ஆதரவாக ஒரு சில கட்சிகள் அதன் தலைவர்கள் இந்த அரசாங்கத்துக்குள்ளும் இருக்கிறார்கள், வெளியிலும் இருக்கிறார்கள். அதே போன்றுதான் பாராளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் இருக்கின்ற எதிர்கட்சி அரசியலிலே, ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியலிலே இந்த இனவாதத்துக்கு, இந்த பலசேனாவின் இனவாதத்துக்கு எதுவெந்த வகையிலும் சளைத்தவர்கள் அல்ல என்ற கூறாவிலே ரஞ்சன் ராமநாயக்க என்ற நடிகன் பாராளுமன்ற உறுப்பினர் சரிய சட்டத்தை இந்த நாட்டிலிருந்து எல்லாமாக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலும் தைரியமாக பேசுகின்ற ஒரு விஷயம், ஒரு கலாச்சாரம் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு நெருங்கிய நண்பர், அந்த கட்சிக்குள்ளே மிகவும் பிரபல்யம் மற்ற ரஞ்சன் ராமநாயக் அவர்கள் முஸ்லீம் சரிய சட்டத்தை இந்த நாட்டிலே வாழவிட மாட்டோம், அவற்றை அழிக்க வேண்டும் என்று குரல் எழுப்புகின்ற ஒரு விஷயம் ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளே நடைபெறுகிறது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் பாடசாலையிலே படித்துக் கொண்டிருந்த போது, 10ஆம் வகுப்பிலே 84ஆம் ஆண்டிலே படித்துக் கொண்டிருந்த போது ஒரு எகலிய குடையிலிருந்து, எகலிய குட பாராளுமன்ற உறுப்பினர் என்று நினைக்கிறேன், விமல் விக்ரமசிங்கே அவர்கள் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் ஒரு பெரும் போராட்டத்தை துவக்கியிருந்தார். அந்த போராட்டம்தான் இந்த நாட்டிலே முஸ்லீம்கின்ற இஸ்லாமிய சரிய சட்டத்தை இந்த நாட்டு அரசியல் யாப்புக்குள்ளே அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த இஸ்லாமிய சரிய சட்டத்தை இந்த நாட்டிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கி அவர் அந்த போராட்டங்களை செய்து கொண்டிருக்கின்ற போது அதற்கு ஆதரவாக சில வேளை ஆதரவாக லலித் முன்னாள் அமைச்சர்களான லலித் தத்துவத் மோதி அவர்களும் காமினி திசாநாயக் அவர்களும் அதற்கு ஆதரவாக சில இடங்களிலே குரல் கொடுத்த அந்த வரலாறும் நாங்கள் கடந்த காலங்களிலே கண்டிருக்கிறோம். அதை அன்றைய ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தன அவர்கள் ஏறிட்டும் பார்க்காமல் அதை தட்டி கொடுத்துக் கொண்டிருந்த நிலைமை இருந்தது. அதே போன்றுதான் இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் நெருங்கிய நண்பர் பாராளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் ரஞ்சன் ராமநாயக் அவர்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக முஸ்லீம் சரிய சட்டத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கி இருக்கின்ற போது அதை எதிர்த்து பேசுவதற்கோ அதை தடுத்து நிறுத்துவதற்கோ ரணில் விக்ரமசிங்கே முற்படவில்லை. அங்கே இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவராவது, ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்களில் ஒருவராவது அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சிக்கவில்லை. மாறாக இங்கே எங்களுடைய சில சகோதரர்களுடன் நாங்கள் வாதிக்கின்ற போது சொல்கிறார்கள், அவர்கள் ஒரு தனியான மனிதர், ரஞ்சன் ராமநாயக்க தனியான மனிதர், பலசேனா அது அரசாங்கத்திடம் என்று முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்கின்ற ஒரு விரண்டாவாதத்தை செய்கிறார்கள். இந்த நாட்டிலே பொது பலசேனா இந்த இவ்வாறு செயலூர்வம் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகின்ற போது பொது பலசேனாக்களுக்கு காலை கையை உடைத்து எனது பகுதிக்குள் வராமல் அனுப்புவேன் என்று தைரியமாக பேசிய ஒரே ஒரு அமைச்சர் எஸ் பி திசாநாயக் அவர்கள் கண்டியிலே பௌத்த மதத்தின் காவல் அரணிலே இருந்து பேசினார். அமைச்சர் மைதானந்த் அழுத்தமையா அவர்கள் அதே விஷயத்தை அங்கே பேசினார். இன்னும் பல அமைச்சர்களும் இதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கின்ற அந்த நிலைமை இங்கே இருக்கின்ற போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புத்தள மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற மதகுருமாரின் பௌத்த மதகுருக்களின் தலைவர் எல்லா இடங்களிலும் இங்கு வந்து கூட அவர்களை பற்றி சிங்கள மொழியிலே அழகாக அவருக்கே உரிய பாணியிலே இங்கு பேசிவிட்டு போகிறார்.
என்று பல விஷயங்கள் நடந்தேறிக்கொண்டிருக்கின்ற போது இங்கே அரசாங்கம் பலசேனாவை உருவாக்கி இருக்கிறது என்ற கதையை நம்ப வைக்கின்ற ஒரு மாபெரும் விஷயம், சில படித்தவர்கள் அதை தூக்கிக் கொண்டு போய் நம்ப வைக்கின்ற விஷயம் நடக்கிறது. என்னை பொறுத்தளவிலே, எங்களை பொறுத்தளவிலே, நாங்கள் இந்த விஷயங்களை, இனவாதத்தை, மதவாதத்தை, துவேசத்தை, அரசியல், எங்களது கட்சிக்குள்ளே அல்லது எங்களது மாகாண சபைகளுக்குள்ளே, எங்களது சபைகளுக்குள்ளே, பாராளுமன்றத்துக்குள்ளே, கேபினட்டிலே எல்லாம் பார்த்துக்கின்றவர்கள் என்ற வகையிலே எங்களுக்கு இந்த விஷயத்திலே நாங்கள் ஒரு கணக்கை போட்டு வைத்திருக்கிறோம். அந்த கணக்கு என்பது, நாங்கள் ஒரு ஆட்சியாளர்களாக இருந்தால் அல்லது நான் நகரசபையின் தலைவராக இருந்து கொண்டு இங்கே உலமாக்கள் சிலர் எனக்கு எதிராக கிளம்பிடுகின்றார்கள் என்றால், உலமாக்கள், முக்கியமான உலமாக்கள் அல்லது ஒரு சில உலமாக்கள் கிளர்ந்தெழுந்து வந்து எனக்கு எதிராக இந்த விஷயங்களை செய்கின்ற போது, பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்ற போது, நான் அவர்களுக்கு எதிராக ஒரு எக்ஷன் எடுக்க போனால் நான் எடுக்க முடியுமா, உடனடியாக அந்த எக்ஷனை எடுக்க முடியுமா, முடியாதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எனக்கு எதிராக இருந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது சிங்கள சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக இருக்கலாம், எங்களது உலமாக்கள் சிலர் அவ்வாறு செய்கின்றார்கள் என்றால் அவர்களை பிடித்து போலீஸ் கூட்டுக்குள்ளே போட்டால் நாளை நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அவங்க செஞ்சது புலையாதிக்கலாம், ஆனா நீங்க போலீஸ்ல பிடிச்சு போட்டிக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க. இதுதான் எங்களது பதிலாக இருக்கும். அவங்க செஞ்சது புலையாக இருக்கலாம், ஆனால் அவங்க உலமாக்கள் அவங்களை நீங்கள் போலீசிலே மாட்டியிருக்க கூடாது என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையாவது நீங்கள் சொல்வீர்களா என்று உங்கள் மனசாட்சியிலே நீங்கள் நேர்மையாக கையை வைத்து பாருங்கள். இதுதான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளும் நடக்கிறது, ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளும் நடக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கும் இருக்கின்ற பிரச்சனை அதுதான், இந்த நாட்டு பாதுகாப்பு செயலாளருக்கும் இருக்கின்ற பிரச்சனை அதுதான், இந்த நாட்டில் இருக்கின்ற எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருக்குள்ள பிரச்சனையும் அதுதான். இதைவிடவும் மோசமாக, இதைவிடவும் மோசமாக ஒரு விஷயம் அண்மையிலே பாராளுமன்றத்திலே நடைபெற்றது. அதுதான் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவர், ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவர் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜோன் அமரத்துங் அவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு கடிதத்தை எழுதினார். அந்த கடிதத்திலே, பன்றி இறைச்சியை இந்த பாராளுமன்றத்திலே நீங்கள் சமைத்து தர வேண்டும், அதை நாங்கள் முஸ்லிம்களுக்காக விட்டுக் கொடுக்க முடியாது என்று கடிதத்தை எழுதி அவரது கட்சியிலே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்பந்தங்களை பெற்று, அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்பந்தங்களையும் பெற்று பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்து இன்று பாராளுமன்ற கண்டீனிலே பன்றி இறைச்சி சமைக்கப்படுகின்றதென்றால் அதற்கு காரணம் ஜோ அமரத்துங் அவர்கள் மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளே இருக்கின்ற முழு இனவாத மதவாத இந்த பாராளுமன்ற தலைவர்கள் மன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஜோ அமரத்துங்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு மிக நெருங்கிய உறவை கொண்டிருந்தவர், சகோதரர் ரவுஃபாக்கீன் அவர்களின் நெருங்கிய நண்பர். அவருக்கு தெரியும் இந்த நாட்டிலேயே முஸ்லிம்களின் உணர்வுகள் என்பதை பற்றி தெரியும். முழு நான் பாராளுமன்றத்துக்கு செல்லும் என்பதற்கு முன்பு அவர் அமைச்சராக இருந்து முழு போலீசாருக்கும் பொறுப்பான அமைச்சரை அவரை உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரை வைத்துக் கொண்டிருந்த ஜோன் அமரத்துங்க அவர்கள் முஸ்லிம் சமூகத்தின் இந்த நாட்டு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர், பண்டி தலைவர்களில் ஒருவர், பண்டு இறைச்சி சமயங்கள் என்று சொன்னபோது அவருக்கு தெரியும் முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே அதை எதிராக பார்ப்பார்கள் என்று தெரிந்து கொண்டு அதை செய்தார். அதை தமிழ் விக்ரமசிங்க அவர்கள் மிக அமைதியாகவே அமைதித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், நீங்களும் நாங்களும் இதிலே இருக்கின்ற தாற்பயங்களை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இனவாதம், இனவாதிகள், மதவாதிகள், ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஜேவிபி என்ற கட்சி என்றெல்லாம் வேறுபாடு இல்லாமல்
நாட்டுக்குள்ளே உள்ள கட்சிகளுக்குள் மனவாதிகள் இருக்கின்ற போது ஹெலவுருமிய போன்ற கட்சிகள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இனவாத கட்சி, அதே போன்று அதே அதற்கு பகரமாக அதற்கு நிகராக நாங்களே நீ எண்ணக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு ஹெல உரிமையை போன்ற செயல உரிமையை போன்ற கட்சிகள் தோற்றம் பெற்று இன்று முழு இனவாதத்தை கட்டிக் கொண்டிருக்கின்ற நிலைமை இந்த நாட்டில் இருக்கின்ற போது அதை நாங்கள் இனவாதமாக மதவாதமாக சரியாக அடையாளப்படுத்த வேண்டிய தேவை எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதை மழுங்கடிப்பதற்காக, அதை வேறு வகையிலே திருப்பி விடுவதற்காக இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற சேல உரிமை, இந்த நாட்டிலே இருக்கின்ற பலசேனாவை உருவாக்கி ஜனாதிபதி வைத்துக் கொண்டிருப்பதாக, அல்லது அவர் அதன் வளர்ப்பு தந்தையாக இன்று எல்லோரும் பேசுகின்ற அளவுக்கு வருகிறது. அது பிரச்சாரம் செய்யப்படுகிறது. எவ்வாறு நாங்கள் உலமாக்களுக்கு எதிராக நாங்கள் கலந்துள்ள முடியாதோ, சென்றெடுக்க முடியாதோ, அவ்வாறான ஒரு சிக்கலிலே ஜனாதிபதி அவர்களையும் இந்த நாட்டு அரசாங்கத்தையும் மாற்றிவிடச் செய்தவர்கள் இஸ்ரேல்காரர்கள், இந்த நாட்டு மனிதர்கள் அல்ல. இஸ்ரேல்காரர்கள் இன்னும் தெளிவாக இதை பற்றி நாங்கள் பேசுவதென்றால் நேரம் போதாது. இந்த நாட்டிலே இருக்கின்ற, இந்த உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிம்கள் எதிர்காலத்திலே எவ்வாறு நடந்து கொள்ளப் போகிறார்கள், எவ்வாறு நாடுகளை பிடிக்கப் போகிறார்கள், எவ்வாறு மதமாற்றம் செய்யப் போகிறார்கள் என்பதை முதலாக வழங்கிக் கொண்டு அமெரிக்கர்களிடத்திலும் ஐரோப்பாவிலே இருக்கின்ற நாடுகளின் தலைவர்களிடத்திலும் அவர்களது மனநிலையை போட்டு அதை சொல்லி தெளிவாக எடுத்து வைத்து எழுச்சி பெறுகின்ற முஸ்லிம் நாடுகளை அடக்குகின்ற அந்த வேலை திட்டத்தை இன்று வரிசை கிரமமாக செய்தார்கள். இன்று எகிப்த் அதற்கு பலியாகி கிடக்கிறது, சிரியா பலியாகிக் கொண்டிருக்கிறது, லிபியா முழுக்க முழுதாக அழிந்து போயிருக்கிறது, இன்னும் ஆப்கானிஸ்தான் எதிர்க்க முடியாத துண்டுகளாக சிதறி போயிருக்கிறது என்றால் இது இஸ்ரேல் காலர்களின் மூலையிலே வந்து அமெரிக்கர்களுக்கும் பிலிப்பைன்ஸிலும் வியட்நாமிலும் போய் தூவியிருக்கிறார்கள், இந்தியாவிலே தூவியிருக்கிறார்கள், இலங்கையிலே தூவியிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் செய்த ஆராய்வுகளின் அடிப்படையிலே தகவல்களை ஒவ்வொரு முஸ்லீம் சமூகத்தின் இயக்கமும் என்ன செய்யப்போகிறது, என்ன எதிர்காலத்தில் அந்த நாட்டுக்கு செய்யும் என்பதை துல்லியமாக ஆராய்ந்து அவர்கள் அதை விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். இதைத்தான் தப்லீக் ஜமாத் செய்யும், இதைத்தான் தௌஹீத் ஜமாத் செய்யும், இதைத்தான் ஜமாத்தே இஸ்லாமி செய்யும், இதைத்தான் இந்த அரசியல்வாதிகள் செய்வார்கள் என்று இஸ்லாமிய இயக்கங்களை மாத்திரமல்ல என்னை நான் போன்ற சாதாரண ஒரு அரசியல்வாதியை கூட பெயர் குறிப்பிட்டு ஆராய்ந்தவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் விமல் வீரவன்ச அவர்களுடைய பத்திரிகை, அவர் அமைச்சராக இருக்கின்ற போதும் அவர் ஆரம்பித்த பத்திரிகையிலே முஸ்லிம் அடிப்படைவாதிகளின் அண்டர்வேர்ல்ட் இயக்கத்தின் தலைவன் கே பாய் சென்று சிங்களத்திலே கொட்டை எழுத்துக்களிலே போட்டு எங்களிடமிருந்து பிடிபட்ட ஆயுதங்களை எல்லாம் சொல்லி கதையளந்திருக்கின்ற வரலாறு கடந்த வருடம் பத்திரிகைகளிலே வந்தது. எனவே இங்கே இந்த இனவாதத்துக்கு மதவாதத்துக்கு இலக்கு என்பது இந்த நாட்டிலே இயக்கங்கள் மாத்திரமல்ல, சங்கங்கள் மாத்திரமல்ல, இளம் போராட்ட தலைமைகளை கொண்ட முஸ்லீம் அரசியல்வாதிகளும் கூட இதற்கு இலக்கு வைத்திருக்கிறார்கள். அது ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, முஸ்லீம் காங்கிரஸ்காரர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த கட்சிக்குள்ளே எந்த கட்சிக்குள்ளே இருந்தாலும் எல்லாம் இப்படித்தான் என்று அவர்கள் கொடுத்த ஆய்வறிக்கைகளை வைத்துக் கொண்டுதான் இந்த நாட்டிலே எல்லாம் நடக்கிறதே தவிர வேறு விஷயங்கள் இதற்குள்ளே இல்லை என்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்ற விஷயம் முக்கியமானது. அபிவிருத்திகளை பேசுவதென்றால், இன்று எங்களது கலைஞர்களிலே கிடைத்திருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்களின் பற்றி பேசுவதென்றால் மணிக்கணக்கிலே பேசலாம். கரை காணாத அபிவிருத்தி புரண்டோடுகிறது. இன்று இந்த நிலத்தை நீங்க இவ்வாறு பார்க்கிறீர்கள், நாளை அல்லது ஒரு சினங்களுக்கு பின்பு வந்தால் இது கொழும்பா சிங்கப்பூரா என்று நீங்கள் யோசிக்கின்ற அளவுக்கு அபிவிருத்தி திட்டங்கள் எங்களது கரங்களிலே பணத்தோடு காத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 மாதங்களின் பின்பு வந்து
இந்த கிரவுண்டை நீங்கள் பாருங்கள், இந்த பாதைகளை பாருங்கள், அப்போது நீங்கள் சாட்சியங்கள் சொல்லுவீர்கள். நான் இன்னும் இன்னொரு மாதங்களிலே புத்திரத்தின் பாதைகளை பாருங்கள், கடற்கரையை பாருங்கள், பாக்கை பாருங்கள், எல்லாவற்றையும் பாருங்கள். அது புதியதொரு உலகை உங்களுக்கு காட்டித்தரும். அதை பற்றி நாங்கள் பேச வரவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் பேச அதைவிடவும் கல்வி அபிவிருத்தி புரண்டோடிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அறியாமலே தெரியாமலே கக்கூசி கட்ட போய் கூட வெடி போட்டு வெடி கொளுத்தி பெரும்பெரும் பிரச்சாரங்கள் செய்து மேடமை அமைத்து அவர் சிறு விஷயங்களை 100,000 ரூபாய்க்கு கூட அரசியல்வாதிகள் செய்கின்ற போது இன்று எல்லா இடங்களிலும் கட்டிடங்கள் முளைக்கின்றன, பாதைகள் வருகின்றன, தனித்தனி பாடசாலைகள் வருகின்றன. பாத்திமாவுக்கு 5 கோடி, தாயராவுக்கு 8 கோடி, சயின்ஸ் காலேஜுக்கு 4 கோடி, ஆனந்தா கல்லூரிக்கு 3 கோடி என்று இவ்வாறு கல்வி அபிவிருத்தி கூட புரண்டோடி கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் மனித கணக்கிலே பேசலாம். அதை பற்றி பேசுவதும் நாம் பிறகு பேசுவோம். ஆனால் நாங்கள் சொல்ல வருகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், இது அபிவிருத்தியின் யுகம், அதை நாங்கள் விரைவாக பார்ப்போம். ஆனால் இன்றிருக்கின்ற பிரச்சினை, இந்த இனவாத பிரச்சினை, இந்த இனவாத பிரச்சினையை மதவாத பிரச்சினையை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்ளலாம் என்று முடியுமென்றால், புத்தக மக்கள் இந்த இனவாத பிரச்சினைக்கு எவ்வாறு சவால் விடுவது, எவ்வாறு முறியடிப்பது, எவ்வாறு எதிர்கொள்வது, எவ்வாறு எதிராக போராடுவது, எவ்வாறு தயாராவது என்று ஒரு தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு சகோதரர் ரோபோக்கிம் அவர்கள் இங்கு வந்து தைரியமாக சொல்ல வேண்டும் முடியும் என்றா முடியுமா என்று நான் அவரிடம் சவால் விடுக்க விரும்புகிறேன். அசாத்தாரி அவர்கள் பலவளவென்று பேசித் திரிகின்ற அசாத்தாரி அவர்கள், அவரை நான் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை அவரை மின்னலில் சந்தித்தாலும் சரி, அவரை எங்கும் கூட்டங்களில் சந்தித்தாலும் சரி, அவரை ஒரு தவளையாகவே நான் கணக்கிட்டு வந்தேன். தவளை நுண்ணலும் தன் வாயாட்கடும் என்று சொல்வது போல, தவளை எவ்வாறு கத்தி கத்தி பாம்புக்கு இரையாகிறதோ அவ்வாறான ஒரு அப்பாவி முரட்டு மனிதர், அப்பாவி முரட்டு மனிதர் சாட்சாலி அவரிடமும் நாங்கள் கேட்கிறோம். எங்கிருந்தோ கொழும்பிலிருந்து வந்த அசாட்சாலி, மாவனெல்லையிலிருந்து வந்த நம்முடைய சகோதரர், அதே போன்று இவர்களை இங்கு இழுத்து வந்த வாழ்பாளத்திலே போட்டுகின்ற டொப்பேலியா எல்லோரும் வந்து இதற்கு பதில் சொல்லட்டும். நாளை வர பலசேனா பிரச்சனையை இந்த மண்ணில எதிர்கொள்வதற்கு பலசேனாவின் ஆதிக்கத்திலிருந்து புத்தக மக்களை காத்து நிற்பதற்கு இனவாதத்திலிருந்தும் மதவாதத்திலிருந்தும் முஸ்லிம் சமூகத்தை இந்த நாட்டிலே காத்து நிற்பதற்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை கொண்டு வந்து இந்த மேடைகளிலே வாருங்கள், நாங்களும் வருகிறோம் என்று நாங்கள் சவால் விடுக்க விரும்புகிறோம். உண்மையிலேயே அங்குள்ள சகோதரர்களே, நான் நிறைய நேரம் பேச முடியாத நிலையிலே தடுமாறிக்கொண்டிருக்கிறேன். நிறைய விஷயங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இவர்களெல்லாம் பொட்டணி வியாபாரிகள் போன்று வருவார்கள், தேர்தலுக்கு வருவார்கள், தேர்தல் முடிந்தவுடன் தேர்தலிலே பொட்டணி வியாபாரியாக வந்து மாயிசை தோக்கடியுங்கள் என்று சொல்லுகின்ற ஓபாக்கியும் மீண்டும் இந்த தேர்தலிலே வந்து இந்த வேட்பாளர்களை எல்லாம் தோக்கடியுங்கள் என்று சொல்லுவதற்கு வந்திருக்கிறார். பாவம் சகோதரர் டாக்டர் ஐயாஸ் அவர்கள், அவருக்கு எப்போதுமே ஆளுங்கட்சியிலோ அல்லது அபிவிருத்தியிலோ பிடிக்காது. ஏதாவது ஒரு கோஷத்தை போட்டு தனது மருமகனை தோக்கடிக்க வேண்டும் என்பதற்காக எனது தம்பியை கொண்டு வந்து அப்பாவியை கொண்டு வந்து போட்டு ஏதோ எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இது அவர்களுடைய தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைகள். இது டொக்கையிலியாசுக்கும் கமரதீனுக்கும் இடையில் இருக்கின்ற தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை, எனக்கும் எனது தம்பிக்கும் இருக்கின்ற தனிப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம். அதை அரசியலிலே கொண்டு வந்து போட்டு எதையெல்லாம் செய்வதற்கு, எதையெல்லாம் எழுதி பொய்களையும் புழுகு மூட்டைகளையும் அவிழ்த்து இன்று தலைவர் அசோக் அவர்கள் எங்களுக்கு தந்துவிட்டு போன அந்த கட்சி, இதுதான் உங்களுடைய கட்சி என்று சொன்ன அந்த கட்சியை அசாசாமிக்கு விட்டுவிட்டு அந்த புனித கட்சியை, அந்த புரட்சிகர கட்சியை பெருந்தலைவர் சபர்கள் தந்துவிட்டு போன நோவை காசு கொடுத்து அட்ட அரசியலுக்காக வாங்கி அதை கொண்டு வந்து அசாசால் இங்கே
மேடைநாடகமாடுகின்றபோது மதைப்பற்றி ஒரு வார்த்தை தானும் சொல்ல மறுக்கிறார். ஏனென்றால் பேரியலஷ்ரப் அவர்களிடம் சந்திரிகா பூமாராயக்க குமாரத்துங்க அவர்களுக்கு துரோகம் செய்ய போய் குறை வீழ்த்திவிட்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அந்த ஜனாதிபதி இருக்கின்ற போது அவரை வீழ்த்திவிட்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களை இவ்வாறு கொண்டு வருவது என்று கண்டியிலே மணிக் சிங் அமர விக்ரம அவர்களுடைய வீட்டிலே பேச்சுவார்த்தை நடத்திய போது நான் உடன் இருந்தவன். அந்த பேச்சுவார்த்தை தான் திரௌபதியும் அவர்களுக்கு அமைச்சு பதவி இறக்கப்பட்டு அந்த கட்சியை இரண்டாக உடைத்து இந்த ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட அந்த ஜனாதிபதியை பாதுகாப்பதற்காக பேரியல் அஷ்ரப் என்ற அந்த அம்மையார் இந்தாவிலே இருந்தபோது ஓடோடி சென்ற சந்திரிகா அம்மையார் அவரை முழு தலைவியாக பிரகடனம் செய்த போது பாவம் நாங்கள் வௌபக்கீம் அவர்கள் உட்பட தலைவர் அழித்துவிட்டு போன அந்த நோபல் பேரியல் அஷ்ரப் அவர்களிடம் இழந்து தாரை வார்த்துவிட்டு ஒன்றுமே இல்லாத நிலையிலே தலைவர் பெட்டியிலே போட்டு ஆணி அடித்து இது முஸ்லீம் சமூகத்தின் வரலாறை சொல்லும் அதை மாத்திரமே சொல்லும் என்று பழைய ஒரு வன்சிறி காரை எவ்வாறு வீட்டிலே வைத்து அழகு பார்க்க எங்களுடைய கார் விரும்புகின்றவர்கள் செய்கிறார்களோ அவ்வாறு தந்துவிட்டு போன அந்த வன்சிறி காரை மீண்டும் தள்ளி 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 ஸ்டார்ட் எடுத்து அதற்கு ரிப்பேர் செய்து புது எஞ்சின்களை எல்லாம் இங்கிருந்து கொண்டு வந்து ஒரு டூப்ளிகேட் கார் ஒன்றை முஸ்லீம் காங்கிரஸை உருவாக்கியதன் காரணமாகத்தான் என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சிதைந்து போயிருக்கிறதே தவிர இங்கிருந்து ஆதவன் எழுந்து வந்தான் ஆதவன் எழுந்து வந்தான் என் அந்த பாட்டை போடுகின்ற சகோதரர் ரௌஃபக்கீம் அவர்களுக்கு அந்த பாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பாடல் நான் தலைவர் அவர்களோடு இருந்து நாங்கள் இயற்றிய பாடல். அந்த பாடலுக்கும் சகோதரர் ரௌஃபக்கீம் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த பாடலுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள். இந்த முஸ்லீம் காங்கிரஸிலே ஆரம்பத்திலிருந்து வந்த அஜாவுல்லா இதற்கு சொந்தக்காரன், ஹிஸ்புல்லா சொந்தக்காரன். நாங்கள் அந்த பாடலை நாங்கள் அந்த பாட்டுக்கு முழு சொந்தக்காரர்கள். நாங்கள் அதை போட்டு எங்களுடைய இளைஞர்களின் உள்ளங்களை துள்ளலை துள்ளச் செய்து வாக்கு வேட்டை ஆடுவதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். அதை போடுவதற்கு இன்றிருக்கின்ற வேட்பாளர்களுக்கு கூட அருகதை இருக்கிறதா என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே இவ்வாறான வித்தியாசமான ஒரு அரசியல் பாரம்பரியத்தை இந்த நாட்டுக்குள்ளே ஏற்படுத்திக் கொண்டு இரண்டு அரசியல் கோமாளிகள் இங்கு புத்தகம் வந்துவிட்டு போயிருக்கிறார்களே தவிர இரண்டு அரசியல் தலைவர்கள் இந்த புத்தகத்துக்கு வந்துவிட்டு போகவில்லை. கோமாளிகள், இந்த கோமாளிகள் இன்று ஒரு கட்சியிலே இருந்து நாளை எனக்கு பதவி இல்லையா அடுத்த கட்சி அதற்கு ஐயாவை நான் சொல்லல. ஐயா முஸ்லீம் காங்கிரஸால் ஒன்றுமே செய்யலாம் என்று நான் சொன்னேன். நான் தேசிய அமைப்பாளராக இருந்தது நான் பாராளுமன்ற உறுப்பினரை எனக்கு அவர்கள் தேசிய பட்டியலிலே தர வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் தலைவர் ரவுபக்கிம் அவர்களை விட கட்சியிலே நான் சீக்கிய தலைவர் அஷ்ரப் அவர்கள் எழுதி வைத்து போன அந்த குறிப்பு புத்தகத்திலே 2000 ஆண்டு தேசிய அவர் இங்கே தோத்தால் அவர் பாயிஸ் என்றுதான் எழுதியிருந்தார். தேசிய பட்டியலிலே அவரை பாராளுமன்றம் அனுப்புவோம் என்ற ஒரு லிஸ்ட் போட்டு வைத்திருந்தார். அந்த லிஸ்டுக்கு 2000 ஆண்டு கிடைக்கவில்லை. 2001-2002 ஆண்டுகள் கிடைக்கவில்லை. 2004 ஆண்டிலே போராடி எங்களுடைய சகோதரர் அத்தனை பேரும் சேர்ந்து போராடி அந்த பதவியை பெற்றெடுத்தோம். எனவே அந்த முஸ்லீம் காங்கிரசின் சம்பந்தம் இல்லாதவர்கள் இன்று வந்து முஸ்லீம் காங்கிரஸ் தான் முஸ்லீம்களின் கட்சி என்று சொல்லுகின்ற போது பெருந்தலைவர் ஷஹீத் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் இந்த மண்ணிலே 1997-1999 ஆண்டு இறுதியாக மரணிப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த மண்ணுக்கு வந்து என்னது நான் ஏற்பாடு செய்திருந்த கூட்டங்களிலே 2-3 நாட்கள் விரிந்து இறுதியாக வசியத்து செய்துவிட்டு போன பல விஷயங்களை நான் ஒரு சிலவற்றை கலந்த மேடைகளிலே நான் சொல்லியிருக்கிறேன். எனவே அந்த வசியத்துக்கு கூட அதை பற்றி கூட தெரியாதவர்கள் முஸ்லீம் காங்கிரஸ் தான் எங்களுடைய முஸ்லீம்களுடைய கட்சி தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய கட்சி என்று நினைக்கிறார்கள். இன்றைய முஸ்லீம் காங்கிரஸ்
தலைவர் அஷ்டவுடைய கட்சி அல்ல, அது தேசிய ஐக்கிய முன்னணி தான் தலைவர் அஷ்டவுடைய கட்சி. அது அதை அவர் ஆரம்பித்த காலத்திலே 1999 ஆண்டு கொழும்பிலே மியாமி ஹோட்டலிலே நடைபெற்ற கூட்டத்திலே நான் எழுந்ததற்காக ஒரு ரெண்டு வசனங்களை சொன்னதற்காக கடுமையாக தலைவர் அவர்களால் அஷ்ரப் அவர்களினால் அந்த மேடையிலே விமர்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, பிறகு அதை பற்றிய பூரண தெளிவை எனக்கு அவர் தந்தார். அதைத்தான் நீங்கள் அத்தனை பேரும் கொண்டு போக வேண்டுமே தவிர முஸ்லீம் காங்கிரஸை அல்ல என்று பகிரங்கமாகவும் தனிப்பட்ட முறையிலும் அவர் எங்களுக்கு பல ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். ஆனால் சோதர் ரோஃபைக்கீம் அவர்கள் பாருங்கள், தலைவர் வந்த கட்சியை இன்று ஒரு கோமாளிக்கு காசுக்கு விட்டிருக்கிறார்கள். அந்த கோமாளி இங்கு வந்து ஏதோ தலைவர் ஆரம்பித்த கட்சியை காசு கொடுத்து வாங்கிய கோமாளியை அஸ்ரஃபின் முகம் இந்த கோமாளியின் முகத்திலே தெரிகிறது என்று சொல்லுகிறதற்கு பாவம் அபூபக்கர் ஹாஜியாருக்கு எங்கே மூளை போனது என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது. அன்றே இந்த கட்சியிலே என்னை தேசிய அமைப்பாளராக கட்சியின் மூன்றாம் நிலை தலைவராக பதவி உயர்த்துகின்ற போது எனக்கு எதிராக இருந்த மூன்று பேர் இந்த கட்சியிலிருந்து பெருந்தலைவர் அஷ்ரஃபிடமிருந்து அவர்களால் வெளியேற்றப்பட்டார்கள். முதலாவது நபர் இங்கே வந்து இந்த கோமாளியை பார்த்த அஷ்ரஃப் என்று சொன்னேன் கூடிய அபூபக்கர் ஹாஜியார் அவர்கள், இரண்டாவது இவரது மாமா ரொக்கெலியாஸ் அவர்கள், மூன்றாவது ஜுகைர் சிறப்பேஷ்ட சட்டத்தரணி அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர். மூன்று பேரையும் வெளியேற்றிவிட்டுத்தான் அபூபக்கர் ஹாஜியார் வைத்துக் கொண்டிருந்த தேசிய அமைப்பாளர் பதவியை எனக்கு தந்து இந்த கட்சியை எவ்வாறு நிலைநாட்ட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தந்த அந்த விஷயங்களாம் இருக்கின்ற போது இங்கே யார் யாரோ எல்லாம் தலைவர் அவர்களால் வெளியேற்றப்பட்டவர்கள், தலைவர் அவர்களால் சபிக்கப்பட்டவர்கள், தலைவர் அவர்களால் தலைவராக நியமிக்கப்படாதவர்கள் அவர்கள் இந்த தலைவராக இருக்கின்றார் என்றால் அது தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. நான் இந்த கட்சியின் தேசிய அமைப்பாளராக இருந்து இருவரை ரவுபக்கீம் என்னை வெளியேற்றுவர் வரை தேசிய அமைப்பாளராக இருந்தேன். அந்த பதவியை தந்துவிட்டு போனவர் எங்களுடைய பெருந்தலைவர் அஷ்ரஃப் அவர்கள். தலைவர் ரவுபக்கீம் அவர்களுக்கு தலைமை பதவி அவர் கொடுக்கவில்லை, நாங்கள் கொடுத்தோம். தேசிய அமைப்பாளருக்கு இருக்கின்ற அதிகாரங்களை பாவித்து குறுக்கு வழியிலே மற்றவர்களை விரட்டி அடித்துவிட்டு கூட்ட பேராளர் மாநாட்டை கூட்டி நாங்கள் கொடுத்த பதவிதான் சகோதர ரவுபக்கீம் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற பதவி, சகோதர் அசன் அலி அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற பதவி, சகோதர் பசீர் சேகுதா அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற பதவி என்பன கட்சிக்குள் முருகன் நிலை வந்து கட்சியை சூறையாடுவதற்கு எங்களுக்குள்ளே பலர் இருந்தபோது எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே கட்சியின் யாப்பு தேசிய அமைப்பார் என்ற வகையில் எனக்கு தந்த அந்த அதிகாரங்களை பாவித்து பல திட்டவட்டுகளை செய்து நாங்கள் கொடுத்த பதவிதான் இன்று அவர்கள் வைத்துக் கொண்டு பெருந்தலைவர் தந்துவிட்டு போன பதவியாக இங்கு சொல்லுகின்ற அளவிற்கு கேவலம். அதேபோல் இங்கே பொட்டணி வியாபாரியாக கட்சியை வாங்கிக் கொண்டு இங்கே வந்து அசாத் சாலி கூக்குரலிட அளவுக்கு அரசியலிலே முஸ்லீம் அரசியலிலே கேவலமான ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நிலையிலே எங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்களுடைய நாங்கள் யார்? புத்தளத்து முஸ்லீம் சமூகம் இன்று எங்களுடைய இந்த மண்ணிலே வந்து நீண்ட உரையாற்றிய எங்களுடைய தலைவர் ரவுபக்கீம் அவர்களுக்கு புத்தளத்தை சமூகத்தின் பற்றி ஒரு வார்த்தை பேச தெரியாமல் இருக்கிறது. புத்தளன் சமூகத்தின் எதிர்காலத்தை பற்றி ஒரு வசனம் பேச முடியாது இருக்கிறது. புத்தளத்தின் பிரச்சனைகளை பற்றி, கல்வியை பற்றி, அபிவிருத்திகளை பற்றி, மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகளை பற்றி ஒரு வசனம் பேச தெரியாது. அவர்களுக்கும் புத்தளத்தின் பாதையை பற்றி கூட வழியை கூட தெரியாத ரசாச்சாலிக்கு வந்துவிட்டு கூட சகோதரர் பைரஸ் அவர்கள் பாவம் உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சிக்கு அடிமையாகி அசாச்சாலியின் வசை வார்த்தைகளுக்கு அடிமையாகியோ அல்லது இவரது வசை வார்த்தைகளுக்கு அவர் அடிமையாகியோ கூட்டிச் சேர்ந்திருக்கிறார்கள். பாவம் இவர்களை பற்றி நான் பேச வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட இந்த கோமாளித்தனத்தை பற்றி பேசாமல் இருக்கவும் முடியாது இருக்கிறது. எனவே இன்றிருக்கின்ற பிரச்சனை இந்த நாட்டிலே இனவாதம், இந்த இனவாதத்தை ஒழிப்பது எப்படி?
இந்த இனவாதத்தை முஸ்லிம் கட்சி என்று அமைத்து இந்த நாட்டில் இருக்கின்ற பௌத்தர்களின் பௌத்த மதகுருமாரின் இனவாதத்தை அழிக்க முடியுமா? முஸ்லிம் இயக்கம் ஒன்றை ஆரம்பித்து இந்த நாட்டில் இருக்கின்ற பௌத்த இனவாதத்தை அழிக்க முடியுமா? முஸ்லிம்கள் பள்ளி பள்ளிகளாக ஒன்றாக சேர்ந்து முஸ்லிம்கள் ஊர்வலங்களை நடத்தி இந்த இங்கே இருக்கின்ற முஸ்லிம்கள் ஏழு அல்லது எட்டு வீதம் இருக்கின்ற முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே ஊர்வலங்களை நடத்தி நாட்டிலே இருக்கின்ற பௌத்த பெருணவாதத்தை மதகுருமாரின் பெருணவாதத்தை அளிக்க முடியுமா? எவ்வாறு இந்த எதிர்கொள்வது? எவ்வாறு இதை நாங்கள் எதிர்காலத்திலே சந்திப்பது என்று கேட்டு என்று பதில் எவ்வாறு இதை செய்யாது சாதிப்பது என்று பதில் சொல்ல தெரியாமல் கசம் சைபர் 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 என்று இருக்கின்றவர்களை பற்றி நீங்கள் அஞ்சாதீர்கள் என்று மாத்திரம் சொல்லி தப்பிச் செல்லுகின்ற ஒரு தலைவரை நாங்கள் கண்டோம். கசம் சைபர் சைபர் ஒன்றாக இருக்கலாம் அல்லது ஒரு வீதமாக இருக்கலாம் அல்லது ஐந்து வீதமாக இருக்கலாம். மதவாதம் மதவாதத்தின் கோரப்பற்கள் இந்த நாட்டை இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம்களை சூறையாடுவதற்கு புறப்பட்டிருக்கின்ற இந்த நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. மதவாதம் என்னது இனவாதம் என்னது ஒவ்வொரு காலமும் அது சுருண்டு படுத்துக் கொண்டாலும் கூட காலம் வரும்போது ஒவ்வொரு உருவிலே அது வரும். இந்த நாய் வடிவிலே வந்திருக்கிறது. இன்று அது நாய் சேனா வடிவிலே வந்திருக்கிறது. சில நேரம் அது பன்றி சேனா வடிவிலே வரலாம். அல்லது கடந்த காலங்களிலே வெள்ளையர் ஆட்சியிலே அது கோட் போட்டுக் கொண்டு வந்தது. பண்டாரநாயக்க அவர்களுடைய காலத்திலே அந்த இனவாதம் மதவாதம் லண்டனிலே படித்துவிட்டு புரட்சிகர இளைஞராக இலங்கைக்கு திரும்பி வந்து ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளே ஒரு செழிப்பை ஏற்படுத்திய அன்றைய பண்டாரநாயக்கா என்ற அந்த இளைஞன் இறுதியிலே இனவாதமும் மதவாதமும் அந்த இளைஞரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆரம்பிக்க செய்து அவரை ஒரு இனவாதியாக மாற்றுகின்ற போது போட்டிருந்த கோட்டை கலெக்ட் செய்து தேசிய உடை பல இலங்கையின் தேசிய உடை ரூபத்திலே அது வந்தது. அது அந்த இனவாதம் அந்த இன மதவாதத்திலேயே அவர் இனவா மூரண இனவாதியாகவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அதே மதவாதம் இனவாதம் அவரை சுட்டுக் கொன்றது. பின்பு தமிழ் சமூகத்தின் அந்த வரலாற்றை பார்க்கின்ற போது பண்டா சாஸ்திரி ஒப்பந்தம் ஜே ஆர் ஜெயவர்தன டட்லி சேனாநாயக்க அவர்களினால் கிழித்தறியப்படுகிறது. டட்லி செல்வா ஒப்பந்தம் ஸ்ரீமா பண்டாரநாயக்க அவர்களால் இனவாதத்தின் அடிப்படையை கிழித்தறியப்படுகிறது என்று அண்மை காலம் வரை இந்த நாட்டின் அரசியலை துல்லியமாக பார்ப்பவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதுவும் அல்ல. அது எந்த வழியிலே இருந்தாலும் ஆங்கிலேயர்களாக இருந்தாலும் இலங்கையர்களாக இருந்தாலும் அந்த மதவாதம் மிதவாதம் நாய் வடிவிலோ பன்றி வடிவிலோ கோட் போட்டுக் கொண்டோ அல்லது தேசிய உடையிலோ மலர் வடிவிலோ வந்து இந்த நாட்டை குலுக்கிச் சென்ற வரலாற்றை தான் நாங்கள் பார்க்கிறோம். எனவே நான் அன்புள்ள சகோதரர்களே, மதவாதம் இருக்கும் இனவாதம் இருக்கும், அந்த நாட்டிலே அது ஆளுந்து கொண்டே இருக்கும். அதை இந்த நாட்டிலே வருகின்ற எந்த ஜனாதிபதியும் மாற்றிவிட முடியாது. எந்த பிரதமரும் எந்த அரசாங்கமும் அளித்துவிட முடியாது. மாறாக இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம்கள் செய்கைக்கு இந்த நாட்டு அந்த மதவாதத்துக்கு இனவாதத்துக்கு எதிராக போராட வேண்டும் என்றால் பெருந்தலைவர் ஷஹீத் அஜ்மச்சம் அசுப் அவர்கள் வழியை சொல்லிவிட்டு போனார்கள். அதுதான் இந்த நாட்டிலே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இருக்கக்கூடாது என்று கோஷமிடுபவர்களுக்கு மத்தியிலே இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம்களை தமிழர்களை சிறுபான்மை மக்களை பாதுகாக்கின்ற ஒரே ஆயுதம் அந்த நிறைவேற்று அதிகாரம் தான். எனவே எந்த ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சிக்கு வரப்போகிறாரோ அவரது அணியிலே முஸ்லிம்களும் தமிழர்களும் சேர்ந்து அவரை பலப்படுத்துவதன் மூலம் முஸ்லிம் நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம்களும் தமிழர்களும் எனக்குத்தான் நலவரவழித்தார்கள் என்ற அவர்கள் என்னை கைவிட மாட்டார்கள் என்ற ஒரு சிந்தனையை ஒரு மனநிலையை இந்த நாட்டிலே வருகின்ற ஜனாதிபதிகளுக்குள்ளே ஏற்படுத்துவதன் மூலம் நாட்டிலே வருகின்ற அரசாங்கங்களுக்கு ஏற்படுத்துவதன் மூலம்
இந்த நாட்டிலே வருகின்ற மாகாண சபையின் முதலமைச்சர்களை ஏற்படுத்துவதன் மூலம்தான் இந்த நாட்டிலே பெரும்பான்மையினரின் இந்த நாட்டிலே சிறுபான்மையாக வாழுகின்ற தமிழர்களிலும் முஸ்லீம்களிலும் பாதுகாப்பு தங்கியிருக்கிறது எல்லாருக்கும் கடுத்ததாக என்று பெருந்தலைவர் ஷபீத் அமைச்சர் மஷவர்கள் அன்றே எங்களுக்கு அரசியல் அவரது அரசியல் பாசறையில் எங்களுக்கு வகுப்பு நடத்தார்கள். எனவே இன்று இருப்பது என்ன, எங்களுடைய ஜனாதிபதி எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஏற்றி வாங்குகிறோம். பொன்சேகா அவர்கள் இந்த நாட்டிலே பொன்சேகா மகிந்த ராஜபக்ச என்ற இரண்டு மனிதர்கள் போட்டிக்கு வந்தபோது இன்று நீங்கள் இங்கே ஒளிபரப்பப்பட்ட போட்டியை பார்ப்பீர்கள். இந்த புத்தகத்து மேடைகளில் மாத்திரமல்ல, கொழும்பிலும் மின்னலிலும் மாத்திரமல்ல, லண்டனுக்கு போய் உலகம் முழுவதிலும் ஒலிக்கின்ற தமிழ் ஒளிபரப்பு கூட்டு தாபனம் என்று சொல்லுகின்ற ஒளிபரப்பு சேவை என்று சொல்லுகின்ற டிபிசியிலே உலகம் முழுக்க இருந்து விவாதித்து இங்கே பொன்சேகா அல்ல மகிந்த ராஜபக்ச அவர்தான் வெல்லவர் போகிறார். எனவே நமது உரிமை நமது எதிர்காலம் எல்லாம் மகிந்த ராஜபக்சே ஆதரிப்பதிலேதான் இலங்கையிலே தங்கியிருக்கிறது என்று சிறுபான்மையின் சமூகத்துக்கு நான் அடித்து 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 சொன்ன விஷயத்தை இன்று இங்கு ஒளிபரப்பப்பட்ட பேட்டியில் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இதைத்தான் புத்தகத்திலும் இந்த இடத்திலும் எங்கும் சொன்னார்கள். பொன்சேகா வர போறார். இந்த தொகுதி ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி என்று அடையாளப்படுத்தப்பட்ட இந்த தொகுதி 2004 பாராளுமன்ற தேர்தலிலே நானும் எனது அணியினரும் முஸ்லீம் காங்கிரஸ் ஐக்கிய தேசிய கட்சி கூட்டுடன் இருந்து ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் வாக்கு சேகரித்து இலங்கையிலே அத்தனை தொகுதிகளையும் பொதுஜன ஐக்கிய முன்னணி வென்று மகிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது மகையங்கனையும் கொழும்பு மத்தியும் புத்தளமும் தான் ஐக்கிய தேசிய கட்சிக்கு மிஞ்சி போன தொகுதிகளாக ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டையாக இணங்கப்பட்ட அந்த கோட்டையிலே இல்லை, நாங்கள் அவ்வாறு செய்திருந்தாலும் நீங்கள் தான் ஜனாதிபதி, எங்களை கைவிட முடியாது செய்யக்கூடாது என்று நாங்கள் போட்ட அந்த அரசியல் கணக்கின் காரணமாகத்தான் ஜனாதிபதியை 22,000 வாக்குகளிலே இந்த புத்தகத்திலே தோல்வியடைய செய்த நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு அபிவிருத்திகளை 2007 கொண்டு வர ஆரம்பித்தோம். மீண்டும் தேர்தல் வந்தது. பொன்சேகாவுக்கு ஆதரவாக எல்லோரும் கிளர்ந்திருந்து எங்களுடைய வியாபார பெருமக்கள் எல்லாம் கொட்டுக்கட்டாக வாக்குகளை அளித்த போது நாங்கள் சொன்னோம், நாங்கள் மாத்திரம்தான் அந்த வாக்கை செய்வோம். சிங்கள கிராமங்களில் சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக இந்த நாட்டு ஜனாதிபதி வாக்களிக்கப் போறார்கள் என்று சொன்னும் கேட்கவில்லை, வாக்களித்தோம். என்ன நடந்தது? மீண்டும் சொன்னோம், 2010 பாராளுமன்ற தேர்தல் காலத்திலே 2010 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே புத்தளம் தொகுதி மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சி தொகுதி என்று அந்த செய்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். மீண்டும் ஜனாதிபதி அவர்களோடு சேர்ந்து அவர்களை இவ்வாறு அவள் சமாளித்து நாங்கள் மீண்டும் இந்த புத்தளம் பிரதேசத்துக்கு அபிவிருத்திகளையும் பாதுகாப்பையும் பெற வேண்டியிருக்கிறது என்று மேடைகளிலே வந்து 2010 பாராளுமன்ற தேர்தலில் சொன்னோம். மீண்டும் நான் போட்டியிட்ட போதும் கூட, தொகுதியை ஒரு சில வாக்குகளால் வென்ற போதிலும் கூட, மீண்டும் எங்களது வாக்குகளில் 50% ஐக்கிய தேசிய கட்சிக்கு போய் விழுந்தது. தொடராக 3 தவறுகளை செய்த முஸ்லீம் சமுதாயம், புத்தளத்து முஸ்லீம் சமுதாயம் தலசேனா வந்து அடிக்கடிக்கின்ற போது இவ்வாறு எந்த உரிமையோடு போய் ஜனாதிபதி அவர்களிடம் எங்களை இவர்களிடமிருந்து பாதுகாக்கிறீர்கள் என்ற தார்மீக உரிமையானது எங்களுக்கு தந்திருக்கிறீர்களா, இந்த சமூகம் தந்திருக்கிறதா என்பதை நீங்கள் நாங்களும் கேட்க வேண்டியிருக்கிறது. அவ்வாறான ஒரு தார்மீக உரிமை, ஒரு கடப்பாடு எங்களுக்கும் நமது சமூகத்துக்கும் இல்லாது போனாலும் கூட மாண்டம் ஜனாதிபதியிடம் போய் சார், நாங்கள் இந்த சமூகத்தை நாங்கள் திருத்துவோம், இந்த சமூகத்துக்காக அவர்கள் செய்த ஒரு அறியாமைக்காக முழுமையாக எங்களை தண்டிக்க வேண்டாம் என்று எவ்வாறோ வாதாடி இன்று வெற்றெடுத்திருக்கின்ற இந்த அபிவிருத்தி பணிகள் என்பன
மஹிந்த ராஜபக்சே என்ற அந்த ஜனாதிபதி அவருடைய அரசாங்கம் அவர்களுக்கு துரோகம் செய்த போதிலும் கூட ஆஸ்திரேலியன் சமூகம் இந்த பிரதேசங்களிலே அவர்கள் துரோகம் செய்த போதிலும் கூட அதை மனதில் இல்லாமல் வைத்து எங்களுக்கு 600 கோடி ரூபாயை அள்ளித் தந்திருக்கின்றார் என்றால் அவர் எப்படி எவ்வாறு ஒரு இனவாதியாக இருக்க முடியும், அவர் எவ்வாறு ஒரு மதவாதியாக இருக்க முடியும்? மஹிந்த ராஜபக்சே என்ற மனிதரை பற்றி கதைக்க போனால் மனுஷனை ஒன்று கதைக்கிறது போல பேஸ்புக்கிலே சில படித்த அறிவிலிகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதுவல்ல யதார்த்தம். உணர்ச்சி வசப்பட்டு பொய்களை சொல்லுகிறார்கள். முடியுமாக இருந்தால் அவ்வாறான புத்திஜீவிகள், அவ்வாறான அறிவாளிகள், அவ்வாறான படித்தவர்கள் பயிரங்கமாக மாறுங்கள். நாங்கள் மேடை போடுகிறோம், விவாதித்து பார்ப்போம். யார் சொல்வது சரி, யார் புழுவது பிழை, யார் படித்துவிட்டு மறுவிலாக சிந்திக்கிறார்கள் என்பதை பற்றி, யதார்த்தத்தை புரியாமல் சிந்திக்கிறார்கள் என்பதை பற்றி, இந்த முஸ்லிம் சமுதாயத்தை, இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் சமுதாயத்தை இருக்கின்ற பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டு போய் மீண்டும் ஒரு பர்மாவை, மீண்டும் ஒரு மியான்மரை, இன்னும் ஒரு காஷ்மீரை இந்த நாட்டுக்குள் ஏற்படுத்துவதற்கு யார் முயற்சிக்கிறார்கள்? யார் ஒரு சிங்கப்பூரை, இந்து சமூகங்களும் சமூகமாக வாழ்கின்ற ஒரு சிங்கப்பூரை மூன்று நாட்டை உருவாக்குவதற்கு யார் முயற்சி செய்கிறார்கள் என்று, மூன்று சமூகங்களும் ஒன்றாக வாழ்கின்ற ஒரு புத்தளத்தை உருவாக்குவதற்கு யார் முயற்சி செய்கின்றார்கள் என்று விவாதித்து பார்ப்போம், மாறுங்கள் என்ற சவாலை நாங்கள் அவர்களுக்கு விட்டு, இந்த தேர்தல் மாற்றத்தை காணுகின்ற தேர்தலும் அல்ல, பண்புள்ள அரசியல் தலைமைகளை உருவாக்குகின்ற தேர்தலும் அல்ல, ராஜபக்சேக்கும் அரசாங்கத்துக்கும் படிப்பினை ஏற்படுத்த போகின்ற தேர்தலும் அல்ல, சேசேகர முதலமைச்சராக வரப்போகிறார், ஐக்கிய தேசிய கட்சியின் ஜம்பவானாக இருந்த தாசர் ஜெயசேகர் அவர்கள் முதலமைச்சராக வருகின்ற போது அந்த அவர் அமைச்சருக்கு கீழே ஆளுங்கட்சிக்குள்ளே உங்களது வேட்பாளர்களை அளிப்பதன் மூலம் புத்தளம் சமூகத்திற்கு அபிவிருத்தியையும் உரிமையையும் இந்த நாட்டில் இருக்கின்ற அந்த இனவாத கூக்குரலுக்கு எதிராக நாங்கள் தைரியமாக பேசுகின்ற அந்த சுதந்திரத்தை தந்திருக்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் முழுமையாக அதற்காக போராடுகின்ற, அதற்கிறதாக நடவடிக்கை எடுக்கின்ற, பலசீனருக்கு எதிராக வேண்டிய அனைத்தையும் செய்கின்ற அதிகாரங்களையும் சேர்த்துத்தான் ஆளுங்கட்சி அமைப்பாளரை எங்களுக்கு தந்திருக்கின்றார் என்ற விஷயத்தை இந்த இடத்திலே உறுதியாக கூறிக்கொண்டு, அந்த அணியிலே எங்களை எங்களுக்கு பலம் சேர்ப்பதற்கு உங்களது செல்லாக்காசுகளாக எங்களது மாகாண சபைகளை உருவாக்காமல் நாங்களும் நீங்களும் சேர்ந்து ஆளுங்கட்சிக்குள்ள அதிகாரமிக்கவர்களாக நாங்கள் மாறுவோம். அதன் ஊடாக புத்தகத்தின் எதிர்காலத்தை, புத்தகத்தின் அபிவிருத்தியை மாத்திரமல்ல பாதுகாப்பையும் பலசேனாக்களை விரட்டி அடிக்கின்ற அந்த தைரியத்தை நாங்கள் பெறுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم. استغفرك اللهم وبحمدك.